சகோதரர்களே, இறுதியாக நேற்று ஒரு சகோதரர் ஜக்காத்து சம்பந்தமாக ஒரு மசாலா கேட்டார். அப்போ அதில் அவர் பல விஷயங்களை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார். எனவே அப்படி யாரும் விளங்கியிருந்தால் அவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக அதை சொல்கிறேன் நான். அதாவது ஜக்காத் கல்குலேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் எப்படி நாம் கணக்கு பார்ப்பது? அப்போ அவருடைய சிஸ்டத்தை அவர் சொன்னார். அதாவது அவருக்கு சில வீடுகள் இருக்கின்றது, அதை ரெண்ட்டு கொடுத்துருக்கிறார். அதே போன்று செலரி கிடைக்கின்றது, அந்த செலரி மாதா மாதம் கிடைக்கக்கூடிய தொகை என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களையும் எப்படி கணக்கு பார்க்குறேன் என்று சொல்லும்போது, அதாவது மார்க்கம் சொன்ன சுமைய அளவை விட அவர் குறைச்சி கொடுக்கல, கூட தான் கொடுத்துருக்கார். நினைச்சா கூட தானே செஞ்சுக்கிறாரு. அப்போ தனக்கு வீடு இருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு வெலிவேஷன் என்ன, வாகனம் இருக்கிறது வாகனுக்கு வெலிவேஷன் என்ன, இப்படி எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறார் சகோதரர்களே? ஒரு மனிதன் தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் அதில் ஜக்காத்து கிடையாது. நபி அவங்க சொல்கிறாங்க, லைஸ அலல் முஃமின் ஃபி அப்திஹி வலா ஃபி ஃபரஸிஹி சதகா. ஒரு மூமின் பயன்படுத்தக்கூடிய அவனுடைய வாகனம், அவனுடைய வேலையாட்கள் அந்த காலத்தில் இருந்ததுகளை நபி சொல்கிறாங்க, இவைகளிலெல்லாம் அவனுக்கு ஜக்காத்து கடமை கிடையாது என்று சொன்னார்கள். அப்போ எனவே நான் ஒரு வீடு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வீட்டுக்கு எவ்வளவு பொறுமதி, இது நான் குடியிருக்கக்கூடிய வீடு, இதுக்கு என்ன பொறுமதி என்றதை பார்த்து ஜக்காத்தில் கணக்கு போடணுமா என்றால் அவசியம் கிடையாது. இப்போ வீட்டை ரெண்ட்டு கொடுத்துருக்காராம், ரெண்ட் வருவது, அந்த ரெண்டலில் தான் என்ன செய்யணும், ஜக்காத்து கடமை. ஆனால் அவரே சொல்கிறாரு, ரெண்ட் எங்கே வந்து ரெண்டு நாளில் ரெண்ட்டு முடிஞ்சு போய்த்துரும், ரெண்டு நாளில் என்ன ஏதாவது ஒன்றுக்கு என்ன செஞ்சிருவோம், நாங்கள் அதை பயன்படுத்தி விடுவோம். ஆனால் நான் வருட முடிவில் கணக்கு பார்க்கும் போது அந்த ரெண்ட்டையும் நான் என்ன செய்கிறேன், நான் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் கணக்கு பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் தவறு தேவையில்லை. எதையெல்லாம் நாம் செலவழித்து விட்டோமோ, எதையெல்லாம் நாம் செலவழித்து விட்டோமோ அதையெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, ஜக்காத்தில் வந்து கணக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதரர்களே, அதே நேரத்தில் இன்னொரு தவறு செய்யக்கூடாத ஒரு தவறை செய்திருக்கிறார், அதையும் சொன்னார். அதாவது தான் பேங்க்கில் வந்து லோன் எடுத்திருக்கிறோம், இஸ்லாமிக் பேங்க்கில் வந்து ஒரு பெரிய ஒரு தொகை லோன் எடுத்து அந்த லோனை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ ஜக்காத் கல்குலேஷன் பார்க்குற நேரத்தில் பேங்க்குக்கு இன்னும் நான் ஒரு 50,000 ரியால்ஸ் என்ன பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த 50,000 ரியாலை கழித்து போட்டு தான் ஜக்காத் கல்குலேட் பார்க்குறாராம். நினைச்சா பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை கழித்து விட்டு நான் என்ன செய்கின்றேன், ஜக்காத்து பார்க்குறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை இது ஃபீல் அப்படி பார்க்க முடியாது. அதாவது கடன் நான் இப்போது கொடுப்பதாக இருந்தால், கடனை வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேனா இருந்தால் இருக்கிற சல்லிலிருந்து கடனை கொடுத்து முடிச்சிடும், முடித்த பிறகு பேலன்ஸில் தான் ஜக்காத்து. இல்லை கடனுக்கு காலம் இருக்குதுன்னு வைங்க, ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன செய்கிறார், ஒரு அமௌண்ட்டை கட்டி கொண்டு வரார். அப்போ ஒவ்வொரு மாதமும் கெட்டி கட்டி வரும்போது இவருக்கு ஒரு 50,000 இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த 50,000 வந்து இப்போ ஜக்காத் கல்குலேஷனில் கணக்கு பார்க்கணுமாண்டா அதில் அது வரக்கூடாது. ஜக்காத் கல்குலேஷனில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கொடுக்க இருக்க வேண்டிய கடனை எல்லாம் அதில் கொண்டு வரக்கூடாது. அப்படி கடனை நீங்கள் கொண்டு வர்றதா இருந்தால் அந்த பணத்தை எடுத்து இப்போ அந்த கடனை கொடுத்து முடிங்க. கடனை நீங்கள் ஒப்படைப்பதாக இருந்தால் தான் அதை கழிக்கணும். இப்போ ஒப்படைக்க போகிறோம் நாங்கள், இப்போ அந்த கடன் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் என்றால் அப்போ அதை கழிக்க வேண்டியதுதான். அப்படி இல்லாவிட்டால் நாம் பிறகு கொடுக்க வேண்டிய கடன்களாக இருந்தால் அந்த கடன்களை என்ன செய்யக்கூடாது, ஜக்காத் கல்குலேஷன் பண்ணுற நேரத்தில் சரி தனக்கு வர வேண்டிய கடன்களை என்ன செய்கிறது, எனக்கு கடன் வர இருக்குது, இந்த கடன்களை வந்து நான் ஜக்காத் கல்குலேஷனில் சேர்க்கிறதா இல்லையா? சகோதரர்களே, உலமாக்கள் அதில் அதாவது வித்தியாசப்படுத்தி சொல்கிறார்கள், எந்த கடன் எல்லாம் வரும் என்று உறுதியோ, இப்போ ஒரு கடன் கொடுத்திருக்கிறோம், எஸ் அவர் தரக்கூடிய மனிதர் தான், அவர்கிட்ட இருந்து இந்த கடன் சொல்லி என்ன செய்யும் வந்து சேரும் என்றால் என்னுடைய பணம் அவருடைய கையில் இருக்குது என்றது தான் அர்த்தம். என்ற சொல்லி அவர்கிட்ட வச்சிருக்கிறேன் நான், பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வச்சிக்கிற மாதிரி இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து வச்சிக்கிறேன் நான், விளங்கிச்சா? அப்போ ஜக்காத் கல்குலேஷனில் இதுவும் என்ன செய்யணும், வர வேண்டும். மாறாக ஒருவருக்கு ஜக்காத் கொடுத்துட்டோம், எடுத்துகிட்டு போனவர் போனவர் தான், கடனை கொடுத்தோம் எடுத்துகிட்டு போனவர் என்ன, ஆளும் இல்லை அட்ரஸும் இல்லை, எந்த தேசத்தில் இருக்கிறார்ன்றதே தெரியாமல் இருக்கு, இல்லைங்களா? இப்போ இந்த கடனை சேர்க்கிறதா என்றால் இது தெரியாது, இது வருமா வராதான்றது தெரியாது. அப்போ எனவே எந்த பணம் எல்லாம் வருமா வரமாட்டாதா என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ அந்த பணத்தை நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஜக்காத் கல்குலேஷனில் சேர்க்க தேவையில்லை.
எதுவெல்லாம் உறுதியாக வரும் என்று நமக்கு நிச்சயம் இருக்கின்றதோ அதெல்லாம் எங்களுடைய சல்லிதான். அதெல்லாம் இன்னொருவரோட கையில் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும்? ஜக்காத் கல்குலேஷனில் வர வேண்டும். எனவே சகோதரர்களே, ஜக்காத் அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கிய ஒரு பெரிய கடமை. அதில் கரசனம் மற்றவர்களாக என்ன செய்யக்கூடாது. அதனால தான் ஜக்காத் கணக்கு வழக்கு பார்க்குற நேரத்தில் நீங்கள் சட்டம் தெரிந்தவர்களோடு சம்பந்தப்பட்டு கணக்கு வழக்கு பாருங்கன்ற ஒரு இடத்துல அட்வைஸ் பண்ணோம். அப்போ ஒருத்தர் கேட்டார் கேள்வி, அப்போ ஏண்ட கணக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போகுமே, ஏண்ட சொத்தெல்லாம் அவருக்கு நீங்கள் சொல்லி. அப்படி அல்ல, ஒரு 100 இருந்தால் 10 கேள்வி கேளுங்க. ஒரு 100 உங்கள்கிட்ட இருக்கின்றா, ஒரு 1 கோடி இருக்குது, மூலவே 1 லட்சத்துக்கு எப்படி ஜக்காத் கொடுக்குறேன்னு கேளுங்க. அப்போ அவர் 1 லட்சத்தை கணக்கு சொல்வார், அதை நீங்கள் 10 பேருக்கு பார்த்துக்கிற வேண்டியதான், அப்படியே இல்லையா? எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைண்டா, என்ன செய்யலாம்? ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி அதுக்கு கணக்கை கேட்குறது, அதுக்கு பிறகு அதை நாங்கள் பெருக்கி பார்த்துக்கொள்ள வேண்டியதான், அப்படியே இல்லையா? சரி சகோதரர்களே, ஏன் நாம் இந்த அட்வைஸை சொல்கிறோம் என்றால், மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய இயல்பில் ஒன்று தான் என்ன, பணம் என்றால் அதை வெளியாக்குறதுக்கு கொஞ்சம் இந்த உள்ளம் என்ன செய்யும், கஷ்டப்படத்தான் செய்யும். எனக்குச்சா அதனால தான் அல்லாஹ் ஜகாத்தை பற்றி சொல்லும் போதுன்னா தையீபத்தம் பிஹா, நீங்கள் அதை என்ன செய்யுங்க, மிச்சம் மன விருப்பத்தோடு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது ஜக்காத்தை பற்றி சொல்லும்போது? மனம் விரும்பி வழங்குங்கள். சகோதரர்களே, ஜக்காத்தை பற்றி நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகளில் ஒன்று தான், ஒரு ஏழைக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் இவர் நினைக்கிறாரு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி, அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு, நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணல. ஏ, இந்த பணம் உங்களிடத்தில் இருந்தால் கொடுக்காம உங்களுடைய ஏனைய பணத்துக்கு இது அழிவை உண்டாக்கிடும். இது ஏழைகளுடைய சொத்து, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பணத்துக்கு பாதுகாப்பு. எதனால் இந்த ப்ரொடெக்ஷன் கிடைச்சி? நீங்கள் அவருக்கு கொடுத்ததால். அப்போ எனவே ஏழைகள் தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். சட்டப்படி ஜகாத் கொடுக்குற நேரத்தில் என்னுடைய கடமையை நான் ஆற்றுகிறேன் என்ற அந்த உணர்வு தான் இருக்கணுமே அன்றி அடுத்தவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் என்ற அந்த ஃபீலிங் எங்கள்கிட்ட வரக்கூடாது. இது ஹெல்ப் அல்ல, இது சதக்கா என்றது அது வேறு, ஜக்காத் இல்லை. அது என் கடமையை நான் நிறைவேற்றுகின்றேன் செய்யாட்டி அல்லாஹு தாலா அதில் என்ன செய்வான், கேள்வி கேட்பான். எனவே சகோதரர்களே, கணக்கு வழக்கு பார்க்குற நேரம், பணம் என்று வர்ற நேரம் கை கொஞ்சம் என்ன, அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்கிறான் குர்ஆனில், இன்ன மனிதன் வந்து இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத், இந்த மனிதன் கடுமையான பணமாசை உள்ளவனாக இருக்கிறான். யாரும் இல்லைன்னு சொல்லி இல்லாது, ஏண்டா ரிப்போர்ட் வந்து மேலேருந்து வந்த ரிப்போர்ட் எங்கேருந்து வந்தது, மே இல்லை எனக்கு அப்படி உணர்வு இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னது போய் இண்டாயிரும், யாரை போய் பிக்கிறது, அல்லாஹ் போய் பிக்கிறாமல். அல்லாஹ் சொல்கிறான் வ இன்னஹு லிஹுப்பில் ஹைர், இந்த இடத்துல ஹைர்ன்றது பணம், வ இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத், அவன் மிக கடுமையான பேராசை கொண்டவனாக இருக்கிறான் பணத்தில். அதனால தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பணத்தில் பொறுமதி பணக்காரனுக்கு தான் தெரிய வேண்டுவாங்க. ஏழையாக இருக்கிறவர் என்ன செய்வார், மாஷா அல்லாஹ் தாராளமாக செலவழிப்பார். இப்போ அன்றைக்கு தெரியும், ஒரு இடத்துல 4-5 பிள்ளைகள், மாஷா அல்லாஹ் அந்த 4-5 பிள்ளைகளில் வந்து ஒரு 4 பிள்ளைகள் வந்து சகோதரர்களே, நல்ல வசதியானவர்களுடைய பிள்ளைகள், ஒருத்தட்ட கையிலையும் ஃபோன் இல்லை. அதில் ஒரு பிள்ளைக்கு அவருடைய வாப்பா சாதாரண தொழில் செய்கிறார், அந்த பிள்ளையோட கையில் ஃபோன் இருக்குது, மாஷா அல்லாஹ் எனக்குச்சா, யார்ட கையில் ஃபோன் இல்லை, வாப்பமார் வசதியாக இருக்கிற 4 பிள்ளைகளுக்கு 4 பேருட கையிலையும் ஃபோன் இல்லை, யார்ட கையில் ஃபோன் இருக்குது, வாப்பா சாதாரண கிட்டக்கரில் இருக்கார், சின்ன தொழில் செய்கிறவர், அவர்கிட்ட மகன்ட கையில் என்ன இருக்குது, மகனோ மகளோ ஃபோன் இருக்குது, என்ன ஃபோன், அது சும்மா லேசான ஃபோன் இல்லை, மாஷா அல்லாஹ் நல்ல விலை உயர்ந்த ஃபோன். அதனால என்ன சொல்லுவாங்க, பணம் உள்ளவர்களுக்குத்தான் பணத்துடைய பொறுமதி தெரியும் என்பார்கள். உண்மையில் சகோதரர்களே, நாங்களே கல்குலேஷன் பார்க்குற நேரத்தில் சமயத்தில் அந்த இயல்பான பஹீரத்து கோணம் என்ன செஞ்சிடும், அதில் வந்துடும். எனவே இல்லை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இவ்வளவு நீங்கள் கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கறதுக்கு உங்களுடைய கடமை என்றதை இன்னொருவர் உங்களுக்கு என்ன செய்யணும், உணர்த்த வேண்டும். நான் சொன்னது போன்று எல்லா சொத்துக்களும் அவருக்கு தெரிஞ்சு போயிருமுன்னு நீங்கள் பயந்தீங்க என்று சொன்னால் மொத்தத்தை நீங்கள் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது, கொஞ்சத்தை சொல்லி கணக்கு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க, அப்படியே இல்லையா? ஹைர், அல்லாஹு தாலா நாம் கேட்டவற்றிலிருந்து பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் வாக்கியாரர்கள் புரிவனாக.